ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ப்ரோ. இன்னைக்கான டாபிக் என்னென்னா, ஃபுட்பால் பிளேயர்லேயே சிறந்த பிளேயரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போர்ச்சுகல் அணியின் கேப்டனான கிறிஸ்டியானோ ரொனால்டோ போர்ச்சுகலில் உள்ள மேடிராவில் 1985 அப்போ பிப்ரவரி 5 தேதி சாண்டோஸ் அவீரோ மற்றும் மரியா டாலஸ் தம்பதியினருக்கு 4 குழந்தையாக பிறந்திருக்காரு. ஏழை குடும்பத்தில் பிறந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ சிறுவயது முதல் பல்வேறு துயரங்களை சந்தித்திருந்தார். ரொனால்டோவின் தந்தை கால்பந்து கிளப் ஒன்றில் உபகரணங்களை கையாள்பவராக பணியாற்றியிருந்தார். குடிப்பழக்கம் காரணமாக 2005 அவரது தந்தை உயிரிழந்தார். இதனால் ரொனால்டோ புகை மற்றும் மது பழக்கத்தை முற்றிலும் தவிர்த்தார். கிறிஸ்டியானோ ரொனால்டோ போர்ச்சுகல் அணியின் கேப்டனான பிறகு அந்த மொட்டை அணியின் பலமும் பல மடங்கு அதிகரித்தது. இதுவரை போர்ச்சுகல் அணிக்காக 154 போட்டிகளில் பங்கேற்றுள்ள கிறிஸ்டியானோ ரொனால்டோ சர்வதேச போட்டிகளில் 85 கோல் அடித்துள்ளார். உலக அளவில் அதிக கோல்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் தற்போது ரொனால்டோ 2 இடத்தில் உள்ளார். கிறிஸ்டியானோ ரொனால்டோ தலைமையில் போர்ச்சுகல் அணி UEFA யூரோப்பியன் சாம்பியன்ஷிப்பை வென்றுள்ளது. மேலும் அவர் அணியில் இடம்பெற்ற பின் போர்ச்சுகல் அணி 4 உலக கோப்பைக்கு தகுதி பெற்று சாதனை படைத்துள்ளது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் இணைந்த பின்னே அவரின் திறமைகள் உலகுக்கு தெரிய வந்தன. 2003 முதல் 2009 வரை மான்செஸ்டர் அணியில் ரொனால்டோ இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவரின் திறமை அனைவரையும் வேகவிட்டது. 2009 கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் மிக சிறந்த ஆண்டு என்றே கூறலாம். அந்த ஆண்டு அவர் தனது முதல் பேலான் டிஆர் விருதையும் ஃபீஃபாவின் சிறந்த வீரர் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் சாதனைகளையும் படைத்தார். கிறிஸ்டியானோ ரொனால்டோ இதையடுத்து 2009 மான்செஸ்டர் அணியிலிருந்து ஸ்பெயின் கிளப்பான ரியல் மெட்ரிட் அணிக்கு ரொனால்டோ மாறினார். அவரை அந்த அணி சுமார் 90 யூரோக்களுக்கு வாங்கியது. அதுவரையில் எந்த வீரரும் அந்த விலைக்கு வாங்கப்படவில்லையாம். அதனால அந்த டைமில் உலகின் விலை உயர்ந்த கால்பந்து வீரராக கிறிஸ்டியானோ ரொனால்டோ பார்க்கப்பட்டார். கிறிஸ்டியானோ ரொனால்டோ இதுவரையில 4 கோல்டன் பூட்ஸ் வென்றுள்ளார். இதுவரையில எந்த வீரரும் அத்தனை கோல்டன் பூட்களை வென்றதில்லையாம். கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த வீரருக்கான வழங்கப்படும் பேலான் டியார் விருதினை ரொனால்டோ 5 வென்றுள்ளார். அவரின் சமகால போட்டியாளராக இருக்கும் மெஸ்ஸியும் இவ்விருதினை 5 வென்றுள்ளார். 2009 ரியல் மெட்ரிட் அணியில் இருக்கும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இதுவரை அந்த அணிக்காக 451 கோல்கள் அடித்துள்ளார். அந்த கிளப் வரலாற்றில் அதிக கோல் அடித்த வீரர் என்ற பெருமையும் இவருக்கே கிடைத்துள்ளது. இந்நிலையில் அவர் ரியல் மெட்ரிட் அணியிலிருந்து இத்தாலியின் கிளப்பான ஜுவென்டஸ் அணிக்கு மாற உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதுவரை 25 கோப்பைகள் வரை வென்றுள்ள கிறிஸ்டியானோ ரொனால்டோ அதில் 16 கோப்பைகளை ரியல் மெட்ரிட் அணிக்காக பெற்றுள்ளார். இப்போது அவரை ஜுவென்டஸ் அணி சுமார் 100 யூரோவுக்கு வாங்கியுள்ளது. ரொனால்டோவின் மூத்த மகனான ரொனால்டோ ஜூனியர் ரொனால்டோவை போலவே கால்பந்தில் மிகவும் ஆர்வம் உடையவர். அவரின் பல்வேறு கால்பந்து வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகின. தற்போது ரொனால்டோவுக்கு 2 மகன்களும் மகள்களும் உள்ளனர். இதில் முதல் மகனின் தாயை பற்றிய விவரத்தை ரொனால்டோ யாருக்கும் இதுவரை தெரிவிக்கவில்லை. அடுத்ததாக வாடகை தாய் மூலம் 2 குழந்தைகளுக்கு தந்தையானார். அதன் பின் தனது காதலியான ஜார்ஜியானா ராட்ரிகஸ் மூலம் மற்றொரு பெண் குழந்தைக்கு தந்தையானார். சின்ன வயசுல போர்ச்சுகல் தெருக்களில் கால்பந்து விளையாடிய ரொனால்டோ இன்று அந்த சாலைகளிலேயே தனக்கு சிலை வைக்கும் அளவிற்கு வளர்ந்துள்ளார். அவரின் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அனைவரையும் வியக்க வைத்துள்ளது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ பல்வேறு நல்ல காரியங்களுக்காக தானம் வழங்கியுள்ளார். ஆண்டுதோறும் தனது ஊரில் இரத்த தானம் செய்து வருகிறார் இவர். இதற்காகவே தனது உடலில் பச்சை குத்துவதை அவர் தவிர்த்துள்ளார். சுனாமி, நேபாள பூகம்பம், குழந்தைகள் பாதுகாப்பு என பல்வேறு விஷயங்களுக்காக நிதி உள்ளது செய்துள்ளார் இவர். கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஃபிட்டாக இருக்க என்ன செய்கிறார் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். உலக கோப்பை கால்பந்து போட்டி ஃபீஃபா நடத்தி கொண்டிருக்கும் நேரம் இது. கால்பந்து விளையாட்டு குறித்து முழுமையாக அறியாதவர்கள் கூட கால்பந்தாட்ட வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோவை பற்றி தெரிந்திருப்பார்கள். இந்த 33 வயதுக்காரர் 5 சாம்பியன்ஸ் லீக் கோப்பைகள் உட்பட 26 கோப்பைகளை வென்றிருக்கிறார். உலகின் தலைசிறந்த கால்பந்தாட்ட வீரர் என போற்றப்படும் ரொனால்டோவின் ஃபிட்னஸை பற்றி பார்ப்போம். விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் வயதுக்கேற்ற தளர்ச்சியும் முதிர்ச்சியும் ஏற்படுவது இயல்பு. ஆனால் இப்படிப்பட்ட எந்த பிரச்சனையும் ரொனால்டோவுக்கு ஏற்படவில்லை என்பதுதான் ஆச்சரியம்.
ஒவ்வொரு ஆண்டும் ரொனால்டோவின் கால்பந்து ஆட்டம் இன்னும் வேகம் மேலும் விவேகம் என்று பட்டையை கிளப்பி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மேட்சிலும் தன் பலத்தை அதிகமாக்கி கொண்டே போகிறார் இவர். இந்த ஃபுட்பால் புயல் ஃபிட்னஸ் என்பது குறிப்பிட்ட நேரத்துக்கு உடற்பயிற்சி செய்வதோ உணவு முறையில் மாற்றம் செய்வதோ மட்டுமல்ல, தினசரி வாழ்க்கையையும் சரியாக அமைத்து கொள்வதுதான் என்பது ரொனால்டோவின் ஃபிட்னஸ் சீக்ரெட். சாப்பிடுவதில் கவனமாக இருப்பார் இவர். ஒரு நாள் உணவை 6 பகுதிகளாக பிரித்து கொண்டு சாப்பிடுவார். 2 முதல் 4 மணி நேர இடைவெளிக்கு ஒரு முறை சாப்பிடுவார். இப்படி சாப்பிடுவதால் உடலில் ஏற்படும் வளர்சிதை மாற்றம் கட்டுக்குள் இருக்குமாம். உடல் இருக்கும் தசைகள் இயக்கத்துக்கும் வளர்சிதை மாற்றத்திற்கும் புரோட்டீன்கள் உதவி புரியும். எனவே புரோட்டீன் உணவுகளை அதிகம் உட்கொள்வார். ஒவ்வொரு போட்டி முடிந்த பின்னரும் அந்த களைப்பிலிருந்து தன்னை ஃப்ரெஷ்ஷாக்கிக் கொள்ள சப்ளைமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்வார். அவை புரோட்டீன் ஷேக்ஸ், மல்டி விட்டமின்ஸ், ஜாயிண்ட் சப்ளைமெண்ட்ஸ் மற்றும் காய்கறிகள் ஆகும். சர்க்கரை உடலில் உள்ள கொழுப்பு சத்தை அதிகரிக்கும். வளர்சிதை மாற்றத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பதால் அதை முழுமையாக தவிர்த்து விடுவார். உடலின் தேவைக்கேற்ப நிறைய தண்ணீர் குடிப்பார். ஒர்க் அவுட். வாரத்துக்கு 5 நாட்களுக்கு தினமும் 3 முதல் 4 மணி நேரம் உடற்பயிற்சி செய்வது ரொனால்டோவின் பழக்கம். எந்த அளவுக்கு தீவிரமாக விளையாடுகிறாரோ அதே அளவுக்கு ஓய்வும் எடுத்துக்கொள்வார். தினமும் 8 மணி நேரம் தூங்குவார். கொழுப்பச்சத்தை குறைப்பதற்காக 3 முதல் 4 மணி நேரம் உடற்பயிற்சி செய்வார். தினசரி உடலின் சக்திக்கான பயிற்சியையும் 25 முதல் 30 நிமிடங்கள் இதயத்துக்கான பயிற்சியையும் செய்வார். ஒர்க் அவுட்களை பொறுத்தவரை இந்த நேரத்தில்தான் இந்த இடத்தில்தான் பயிற்சி செய்ய வேண்டும் என்ற எந்த வரையறையும் அவருக்கு கிடையாது. ஜிம் ஒர்க் அவுட் மட்டுமல்லாமல் கிரவுண்ட் ஒர்க் அவுட்லேயும் அதிக கவனம் செலுத்துவார் ரொனால்டோ. கால்பந்து ஆட்ட வீரர் என்பதால் தசை பகுதிக்கான பயிற்சிகளை அதிகமாக செய்வார். தொடைப்பகுதி தசைகளுக்கான பயிற்சிகளையும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார். ஃபிட்னஸில் கவனமாக இருந்தாலும் மைதானத்தில் சக வீரரோடு எப்படி பழகுகிறோம் என்பதில் அதிக கவனம் செலுத்துவார். மன அமைதிக்காக நிறைய பயிற்சிகளை செய்வார். ரொனால்டோ எந்த அளவுக்கு ஃபிட்டான மனிதர் என்பதை அவரின் ஹெட்டர் கோல்ஸ் மூலம் தெரிந்து கொள்ளலாம். கால்பந்து விளையாட்டின் போது பந்தை தலையால் மோதி அடிப்பதுதான் ஹெட்டர் கோல். இந்த வகை கோல் அடிப்பவர்கள் யாரும் பந்தை மோதுவதற்காக ரொனால்டோ அளவிற்கு எம்பி குதித்திருக்க மாட்டார்கள். ரொனால்டோவின் ஃபிட்னஸுக்கும் விளையாட்டுக்கும் வயது ஒரு தடையாக இருந்ததே இல்லை. சமீபத்தில் தேசிய அணிக்காக அதிக கோல் அடித்த முதல் ஐரோப்பிய வீரர் என்ற பெருமையும் பெற்றிருந்தார். ரொனால்டோ இப்போதைய நிலவரப்படி நடந்து கொண்டிருக்கும் உலகக்கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்று தொடரில் அதிக கோல் அடித்திருக்கும் வீரராக ரொனால்டோ இருக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு இனவும் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி வகையில் நான் கேட்குறேன்னு நினைக்கிற கேள்வின்னா, ரொனால்டோவோட பையனான ஜூனியர் ரொனால்டோவும் அவரை போலவே புகழையும் பேரையும் எடுத்து தருவாருன்னு உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் இருந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் தேவ்.